வணக்கம் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தமிழ் வானொலி நான் உங்கள் தோழி இன்னைக்கு நாம பாக்க போற கதையோட தலைப்பு அம்மாவின் அறை வாங்க கதைய ஆரம்பிக்கலாம் கல்யாண வீடு தெருவை நிரப்பிக்கிட்டு இருந்தது கல்யாண பந்தல் துணி அலங்காரத்தால இன்னும் அழகா காட்சி அளிச்சது அந்த கல்யாண பந்தல் கொலவாலையே ரெண்டு பக்கமும் கட்டி இருந்தாங்க நொங்கு கமுகு இளநீனு தோரணங்கள் மாதிரி ரெண்டு பக்கமும் தொங்கிக்கிட்டு இருந்தது அந்த கல்யாண வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ரத்தன கம்பளம் விரிச்ச மேஜ இருந்தது அதுல வெளியில சந்தன பேலா பன்னீர் செம்பு கற்கண்டு ரோஜா மலர்கள்னு வரிசையா தாம்பாளத்துல இருந்தது அதுக்கு காவலா ரெண்டு வீட்டாரோட சின்ன பசங்களும் நின்னுட்டு இருந்தாங்க அந்த சின்ன பசங்க பட்டு துணியால ஆன டிரெஸ்ஸ போட்டுக்கிட்டு செம அழகா இருந்தாங்க இப்படி அந்த கல்யாண வீடே கலகலப்புல மகிழ்ச்சி வெள்ளத்துல தத்தரிச்சது பன்னீரு சந்தனம் ஊதுபத்தின்னு அந்த கல்யாண வீடே நறுமணத்துல தெளச்சுது அன்னபூர்ணி அம்மா மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டா அவளுக்கும் இதே மாதிரிதான் ஒரு சுபயோக தினத்துல திருமணம் நடந்தது அந்த திருமண நாள் பத்தின ஞாபகங்கள் மறுபடியும் அவ மனசுக்குள்ள எழுந்தது அன்னைக்கு அவளோட பிரண்ட்ஸ் அவளை கேலி செஞ்சு பாடா படுத்துனத நினைக்கும் போது இப்ப கூட அவளுக்கு வெக்கமா இருந்தது காலங்கள் வேகமா ஓடிடுச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவளோட அன்பான கணவன நினைச்சு அன்னபூர்ணியம்மா பெருமூச்சு விட்டா அவளோட கணவர் பெயர் ராமலிங்கம் அவர் மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் மகே ஆதித்யாவோட திருமணம் இப்படி கோலாகலமா நடந்திருக்குமா மகனோட காதலை ஏத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லியிருப்பாரா கண்டிப்பா சொல்லிருக்க மாட்டாரு அவருக்கு மகனோட விருப்பத்தை விட தான் முக்கியம் அதனால வீட்டுல பெரிய குருச்சேத்திர போரே நடந்திருக்கும் ஒண்ணு ஆதி அப்பாவோட சொற்படி அவனோட காதலை மறந்துட்டு அவரு சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிருக்கணும் இல்லைன்னா தன்னோட காதலுக்காக தன்னோட விருப்பத்துக்காக வீட்டை விட்டு வெளியேறி காதலிச்சவலை கைப்பிடிச்சிருக்கணும் ராமலிங்கம் இறந்து போனது ஆதிக்கு எவ்வளவு சாதகமா போயிடுச்சு அப்படின்னு நினைச்சு விரக்தியா சிரிச்சா அன்னபூரணி அம்மா ராமலிங்கம் நல்லா படிச்சவரு நல்ல உழைப்பாளி நல்லா படிச்சு முடிச்சு நல்ல வேலையில சேர்ந்து கை நிறைய சம்பாதிச்சாரு அன்னபூரணிய கைப்பிடிச்சாரு அவங்களோட இல்லறம் நல்லறமா இருந்தது அன்னபுரணி கர்ப்பமானா ஆதித்யா பிறந்தா ராமலிங்கத்துக்கு பூர்வீக சொத்துன்னு எதுவும் கிடையாது சுயமா சம்பாதிச்சு செல்வந்தர் ஆனாரு வீடு நிலம்னு வாங்கினாரு நாட்கள் ஓடிட்டே இருந்தது ஆதியும் கல்லூரி படிப்பை முடிச்சிட்டு பிரபல கம்பெனில வேலைக்கு சேர்ந்தான் நல்ல சம்பளம் நல்ல வேலை வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது ராமலிங்கம் இறக்குறதுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கு என்ன தோணுச்சோ என்னவோ ஒரு உயிர் எழுதினாரு எனது சொத்துக்கள் யாவும் எனது சுய சம்பாத்தியத்தில் நான் வாங்கியது எனக்கு பிறகு இது அனைத்தும் என் மனைவி அன்னபுரணியைச் சேரும் பிற்காலத்தில் எங்கள் மகன் ஆதித்யா நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து அன்னபூரணி விருப்பப்பட்டால் மகனுக்கு சொத்தை கொடுக்கலாம் இல்லை என்றால் அவளின் விருப்பப்படி இந்த சொத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படின்னு எழுதி வச்சாரு அதுக்கு பிறகு சில மாசங்கள்ல ராமலிங்கம் இறந்தும் போயிட்டாரு சொத்துக்கள் எல்லாம் அன்னபூரணி வசம் வந்தது அன்னபூரணியும் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருந்தா இருக்கிற நிலத்த குத்தகைக்கு விட்டு வர வருமானத்துல காலத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தா ஆதியும் நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு நாள் அன்னபூரணி கிட்ட ஆதி சொன்னான் அம்மா நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அப்படின்னு ஆதி சொன்னதும் அன்னபூரணி அதிர்ச்சி அடையல அவ காலத்தோட மாற்றத்தை புரிஞ்சவ அதனால பொறுமையா சிரிச்சுக்கிட்டே கேட்டா பொண்ணு யாரு பேர் என்ன என்ன பண்றா பொண்ணு பேரு பார்கவி என் கூட ஆபீஸ்ல வேலை பாக்குறா நல்ல பொண்ணுமா நல்ல இடம் அவங்க குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் அப்படியா சரி அந்த பொண்ணு உன்னை காதலிக்கிறாளா ஆமாமா என் மேல உயிரே வச்சிருக்கா ரொம்ப சந்தோஷம் அவங்க வீட்ல உங்க காதல் தெரியுமா பணக்கார குடும்பம்னு சொல்ற நம்ம வீட்ல சம்பந்தம் பண்ண ஓகே சொல்லுவாங்களா அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்கம்மா பொண்ணு பாக்க வர சொல்லியிருக்காங்க அதான் கேட்டுட்டு அப்படின்னு இழுத்த ஆதிய பார்த்து அண்ணாபுரணி சிரிச்சா அப்புறம் சொன்னா அப்போ எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் என்கிட்ட சொல்ற ரொம்ப சந்தோஷம் நல்ல வேலை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லாம இப்பவாது சொன்னியே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அன்னபுரணி சொல்ல ஐயோ அம்மா அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு பதட்டமா சொன்னா ஆதி ஏன் பதட்டப்படுற நான் சும்மாதான் உன்ன கிண்டல் பண்ணேன் எப்போ நம்மள வர சொல்லியிருக்காங்க வர ஞாயிற்றுக்கிழமை சேந்தரம் கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட கன்னத்துல செல்லமா தட்டிட்டு சமையல் அறைக்குள்ள போனா அன்னபுரணி இப்படியா ஆதித்யாவோட விருப்பத்துக்கு அன்னபுரணி உடனடியா சமதான் சொல்லிட்டா அதன் பிறகு பெண் பார்க்க போனாங்க அங்க போன பிறகுதான் அன்னபுரணிக்கு தெரிஞ்சது பார்கவி குடும்பம் அவ எதிர்பார்த்ததை விட வசதியான குடும்பம்னு அவ அப்பா ராமச்சந்திரன் அரசாங்க அலுவலகத்துல பெரிய பதவியில இருக்காரு அப்படின்னு அன்னபுரணி தெரிஞ்சுகிட்டா என்னதான் தாங்கிட்ட பணம் இருந்தாலும் பெண்கள் சுயமா சம்பாதிச்சு சொந்தக்கால்ல நிக்கணும் அப்படின்றது ராமச்சந்திரனோட எண்ணம் அதனால படிப்பு முடிஞ்சதும் பார்கவி வேலைக்கு ட்ரை பண்ணா என்னோட அதிகாரத்தை பயன்படுத்தாம நீயா உன் திறமைய பயன்படுத்தி வேலைக்கு சேர்ந்து சம்பாதிச்சு உன் சொந்தக்கால்ல நில்லு அப்படின்னு ராமச்சந்திரன் பார்கவி கிட்ட சொன்னதும் அதையே வாக்கா எடுத்துக்கிட்டு பார்கவி வேலை தேட ஆரம்பிச்சா அவ படிப்புக்கும் திறமைக்கும் ஏத்த வேலை கிடைச்சது வேலையில சேர்ந்தா பார்கவி அங்கதான் ஆதிக்கும் பார்கவிக்கும் அறிமுகமாச்சு அறிமுகம் பழக்கமாச்சு பழக்கம் நட்பாச்சு நட்பு காதலாச்சு இப்போ காதல் கல்யாணத்துல வந்து நிக்குது அண்ணா புறனையும் சம்மதிக்க பார்கவி வீட்லையும் சம்மதிக்க ஆதித்யா பார்கவி கல்யாணம் சீரும் சிறப்புமா நடந்தது திருமணம் முடிஞ்சு நாலு நாள் ஆயிடுச்சு வந்த ரிலேஷன்ஸ் எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அந்த வீட்ல அன்னபுரணி ஆதித்யா புதுசா அந்த வீட்டுக்கு வந்த மருமக பார்கவி இவங்க மட்டும்தான் முடிச்சிட்டு தன்னோட அறையில உட்கார்ந்து திரு ஜெயகாந்தன் அவர்களோட சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவல படிச்சுக்கிட்டு இருந்தா அன்னபுரணி அப்போ மெதுவா அவ அறைய நோக்கி வந்தா ஆதி புது மாப்பிளைக்குரிய கூச்சத்தோட மெதுவா உள்ள வந்தா அம்மாவ அறகுறையா பார்த்து சொன்னா அம்மா நானும் பார்கவியும் இன்னைக்கு சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே பீச்சுக்கு போயிட்டு வரலாம்னு பாக்குறோமா அப்படின்னு ஆதி சொன்னதும் அன்னபூரணி சிரிச்சுக்கிட்டே கேட்டா அதுக்கு ஏண்டா நீ இப்படி வைக்கப்படுற தாராளமா போயிட்டு வாங்க இந்த காலத்துல பொண்ணுங்களை விட தான் அநியாயத்துக்கு வைக்கப்படுறீங்க இருந்தாலும் ஆண்கள் வைக்கப்படுறத பாக்குறது கூட கொஞ்சம் அழகாத்தான் இருக்கு அப்படின்னு அன்னபுரணி சிரிச்சுக்கிட்டே சொல்ல ஆதி தலைய சொரிஞ்சபடி கீழே குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அன்னபுரணி மேலும் சொன்னான் சந்தோஷமா போயிட்டு வாங்க நைட்டு டிஃபன் நான் பண்ணி வைக்கிறேன் இத்தனை நாளா சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாங்க அவங்க சமையலை பாத்துக்கிட்டாங்க இப்போ அவங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க அதனால இன்னைக்கு நான் பண்றேன் என் கைருசி எப்படி இருக்குன்னு என் மருமக பார்கவி சொல்லட்டும் அதெல்லாம் வேண்டாமா நாங்க வரும்போதே வெளியில சாப்பிட்டு வந்துடுறோம் நீங்க உங்களுக்கு மட்டும் பண்ணிக்கோங்கம்மா சரிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா போயிட்டு வாங்க சரிம்மா இன்னும் ஆஃப் அன் அவர்ல நாங்க கிளம்பிடுவோம் அவ ரெடி ஆயிட்டு இருக்கா நாங்க கிளம்புனதும் வந்து சொல்றேன்மா சரியாதி அப்படின்னு அன்னபூரணி சொன்னதும் ஆதி அவனோட அறைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் அன்னபுரணி எந்திரிச்சு தான் பாதி படிச்ச புத்தகத்துக்குள்ள அடையாள அட்டை உன்ன வச்சு மூடி மேச மீது வச்சா அறையில இருந்து வெளியில வந்து நடபாத வழியா பின்னால இருக்கிற தோட்டத்துக்கு போனான் தோட்டத்துல பூத்திருக்கும் மல்லிகை கனகாம்பரத்தை பார்த்து பூரிச்சு போனான் அன்னபுரணி மகனும் மருமகளும் கிளம்புனதும் பூக்களை பறிச்சு கட்டி ஃப்ரிட்ஜில வைக்கணும் மருமக வந்ததும் கொடுத்து வச்சுக்க சொல்லணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா அன்னபுரணி அப்போ இளங்காத்து வீசிச்சு அவ மனசுக்குள்ள ஒரு சுழுசுழுப்பை ஏற்படுத்துச்சு ஒரே மகனுக்கும் அவே விருப்பப்படி கல்யாணம் செஞ்சு வச்சுட்டோம் இனி என்ன பேரனோ பேத்தியோ பாத்துட்டா போதும் தன்னோட குடும்பத்தோட அடுத்த தலைமுறையை பாத்துட்டா முழு திருப்திய அடைஞ்ச நிம்மதி ஏற்படும் அப்படின்னு அன்னபுரணி மனசுக்குள்ள நினைச்சுகிட்டா அப்புறம் பூக்களை பறிச்சு போட எவர் சில்வர் பாத்திரம் உன்ன எடுக்க உள்ள போனா அன்னபுரணி அப்போ பக்கத்து அறையில இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது அது ஆதி பார்கவி தான் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது தன்னை பார்த்துட்டா நமக்கும் அவங்களுக்கும் தர்ம சங்கடம் ஆயிடும் அதனால வேகமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேகமா நடக்க போனா அன்னபுரணி அப்போ பார்கவி உங்க அம்மா அப்படின்னு ஆரம்பிச்சா அதை கேட்டதும் வேகமா நகர துடிச்ச அவளோட கால்கள் அங்கேயே நினைச்சு பொதுவா ஒட்டி கேக்குற பழக்கம் அன்னபுரணிக்கு இல்ல இருந்தாலும் புது மருமக பார்கவி தன்னை பத்தி என்ன சொல்ல போறான்றத தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல அங்கேயே நின்னா அன்னபூரணி கொஞ்சம் விலகி ரூம் பக்கத்துல ஆனா அதே சமயம் மறைஞ்சு நின்னா அன்னபூரணி உள்ள பார்கவி பேசினா உங்க அம்மா அந்த ரூமை விட்டு வெளியில வரமாட்டாங்களா ஆமாம் பாரு எங்க அம்மாவுக்கு அந்த அறை தான் உலகம் அங்கதான் அப்பாவோட அவங்க வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க அப்பா ஞாபகமா எல்லாம் வச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல எங்க அம்மா நல்லா படிச்சிருக்காங்க அதனால அப்பா போனதுக்கு பிறகு ஏதாவது புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க இப்போ எங்க அம்மாவுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அந்த அறையும் அவங்க புக்ஸும் தான் ஏன் கேக்குற பாரு நீங்க தப்பா நினைக்காட்டி நான் ஒன்னு சொல்லட்டுமா சொல்லு பாரு உங்க அம்மாவுக்குன்னு அந்த ரூம்ல இருக்கிறது ஒரு பீரோ ஒரு புக் செல்ஃபு அதனால அந்த பீரோவை வெளியில கொண்டு வந்துரலாமா வெளியில எங்க அதான் தோட்டத்துக்கு போற வழியில ஒரு சின்ன அறை இருக்கே இன்னைக்கு தான் அந்த ரூமுக்குள்ள போய் பார்த்தேன் அங்க இடம் காலியா இருக்கு அதனால உங்க அம்மாவோட பீரோவை அங்க கொண்டு வந்து வச்சிரலாம் அங்க ஒரு செல்ஃபும் இருக்கு அந்த செல்ஃப்ல உங்க அம்மாவோட புக்ஸ வச்சிடலாம் ஏன் அங்க மாத்தி வைக்கணும் அது அம்மா ரூம்ல இருந்தா என்ன இல்லைங்க அந்த பொருள் எல்லாம் இங்க வந்துட்டா அந்த ரூம நாம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா நாமலா அப்புறம் அம்மா எங்க இருப்பாங்க அவங்க திங்ஸ் தோட்டத்துக்கு வழியில ரூம்ல பார்கவி சொன்னதும் அன்னபுரணி அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டா வந்து நால் நாள் கூட முழுசா முடியல அதுக்குள்ள என்ன என்னோட ரூம்ல இருந்து வெளியேற்ற திட்டம் போடுறாளே அப்படின்னு அதிர்ச்சியில வேர்த்து விறுவிறுத்து நின்னா அன்னபுரணி கண்டிப்பா சம்மதிக்க மாட்டாங்க அந்த அறை தான் அப்பாவோட வாழ்ந்த நாட்களை நினைச்சு பாத்துக்கிட்டே அந்த அறையில மணி கணக்கா இருப்பாங்க அவங்கள போய் ஹாலுக்கு வாங்கன்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லித்தான் ஆகணுங்க இப்போ முன்னாடி மாதிரி இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு எங்க வீட்ல இருந்து இன்னும் நிறைய திங்ஸ் வரப்போகுது அதெல்லாம் வைக்க ஒரு ரூம் வேண்டாமா இப்படி உங்க அம்மா ஒரு ரூம் ஆக்குபை பண்ணிட்டா நமக்கு தானே இடைஞ்சலா இருக்கும் கொஞ்சம் யோசிங்க அப்படி என்ன திங்ஸ் உங்க வீட்ல இருந்து வரப்போகுது லாக்கர் வச்ச பீரோ வரப்போகுது அப்புறம் ஒர்க் எல்லாம் வரப்போகுது அதுவும் டேபிளோட பெரிய ஹோம் டேபிளோடர் வரப்போகுது ஆபீஸ் டேபிள் எல்லாம் இன்னொரு ரூமுக்கு போகணும் இப்படி ஏகப்பட்டது இருக்கு இதெல்லாம் ஹால்ல வச்சா நல்லா இருக்குமா சொல்லுங்க வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க போவாங்க வீடு நீட்டா இருக்க வேண்டாமா அதுக்காகத்தான் சொன்னேன் ஓ அப்படியா அப்போ ஓகே நீ சொல்றதும் சரிதான் புக்ஸ் படிக்கிறதுக்கு எதுக்கு தனி ரூம் அம்மாவுக்கு ஹால் போதும் அப்படின்னு ஆதி சொன்னதும் அன்னபூரணி இதயம் சுக்கு நூறா வெடிச்சு செதறி போச்சு தான் மகனும் இப்படி சொல்லுவான்னு அவ எதிர்பார்க்கல ஆதி மேலும் சொன்னா ஆனா இப்பவே அம்மா கிட்ட சொல்ல வேண்டாம் கொஞ்ச நாள் போகட்டும் நான் சந்தர்ப்பம் பார்த்து பொறுமையா எங்க அம்மாவுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன் ஏன்னா எங்க அம்மா எதாவது நினைச்சுக்கிட்டா இதுல நினைச்சுக்க என்னங்க இருக்கு இன்னும் சொல்ல போனா அவங்களே அந்த அறைய காலி பண்ணி கொடுக்கணும் சரி அவங்களுக்கு தோணல நாம சொல்றோம் அவ்வளவுதான் பெத்த மகனுக்காகவும் மருமகளுக்காகவும் தானே செய்யறாங்க இதுல என்ன இருக்கு அதெல்லாம் அத்தை ஒன்னும் நினைக்க மாட்டாங்க நீ சொல்றதும் சரிதான் நான் கண்டிப்பா பேசுறேன் அம்மா ஹால்ல இருந்துப்பாங்க அப்படின்னு மறுபடியும் ஆதி சொன்னதும் அன்னபுரணி உள்ளம் கொதிச்சுது ஆயிரம் பொருட்கள் வந்தாலும் சரி என்ன காரணமா இருந்தாலும் சரி அவளோட அறைய விட்டு அவ எப்படி வெளியில தங்க முடியும் அந்த அறை அவளோட உலகம் அந்த அறை அவளோட சொர்க்கம் அவளோட சந்தோஷம் கண்ணீர் இன்பம் துன்பம் இப்படி எல்லாத்தையும் பார்த்திருக்கு அந்த அறை அந்த அறைக்கும் அவளுக்கும் மன ரீதியா ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு அவ எப்படி அங்கிருந்து இருந்து வருவா அவளால எப்படி முடியும் அவளை பத்தி தெரிஞ்சிருந்தோம் அவ மகனால எப்படி இப்படி சொல்ல முடிஞ்சது நினைக்க நினைக்க அவ உள்ள தீயில கருகிற மாதிரி துடிச்சுது நல்ல பொண்ணு படிச்ச பொண்ணு நினைச்சோமே ஆனா இப்படி வந்ததும் என்ன ரூம்ல இருந்து வெளியேற்ற பாக்குறாளே அது சரி பெத்த மகனுக்கே என் மேல அக்கறை இல்ல இவ எங்கிருந்தோ வந்தவ நேத்து வந்தவ இவளுக்கு எப்படி என் மேல அக்கறை இருக்கும் நான் வளர்த்த மகனே எனக்கு எதிரா நிற்கும் போது வெளியில இருந்து வந்த மருமக எனக்கு ஆதரவா இருக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பூப்பறிக்க வந்த அன்னபுரணி மனம் உடைஞ்சு அமைதியா அவளோட அறையை நோக்கி நடந்தா அறைக்குள்ள போனா கதவை தாப்பால் போட்டா பொங்கி வந்த அழுகையை கொட்டி தீட்டா கண்ணீர் வத்துற வரைக்கும் அழுதா கொஞ்ச நேரத்துல ஆதி வந்தா அம்மா நாங்க கிளம்பிட்டோம் அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும் சொல்லுப்பா இப்பதான் பாரு அப்பா போன் பண்ணாங்க எங்களுக்கு ஹனிமூன் ஏற்பாடு பண்ணிருக்காங்க நாளைக்கு காலையில நாங்க பாரு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து நாங்க அப்படியே ஹனிமூன் போயிட்டு வரோமா நல்லது நல்லபடியா போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்கும் போதே பார்கவி அங்க வந்தா அந்த அறைய தன்னோட கண்களால அளவெடுத்தா பார்கவி அத அன்னபூரணியும் கவனிச்சா அப்புறம் பார்கவி சொன்னா அத்த நாங்க போயிட்டு வரோம் நீங்க கவலைப்படாம இருங்க நான் பாத்துக்கிறேன் உடம்ப பாத்துக்கங்க நாங்க போயிட்டு பாரு அண்ணபுரணி அப்புறம் ஆதியும் பார்கவியும் கிளம்புனாங்க அன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு திரும்பினாங்க ஹனிமூன் போறதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க ஹனிமூன் புதுகலத்துல இருந்ததால அம்மாவோட ரூம பத்தி ஆதி எதுவுமே பேசல மறுநாள் காலையில ஆதியும் பார்கவியும் அன்னபுரணி கிட்ட சொல்லிட்டு ஹனிமூனுக்கு கிளம்பிட்டாங்க அவங்க திரும்பி வரதுக்குள்ள தீர்க்கமான முடிவை எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அன்னபுரணி தீவிரமா சிந்திச்சா ஆழ்ந்து யோசிச்சா அப்புறம் ஒரு முடிவெடுத்தா அத நிறைவேத்தனா தேனிலவு பயணத்தை இனிதே முடிச்சுக்கிட்டு ஆதியும் பார்கவியும் வந்தாங்க கதவுல பெரிய பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது என்னங்க வீடு பூட்டிருக்கு உங்க அம்மா எங்க போயிருப்பாங்க அப்படின்னு கேட்டா பார்கவி ஒருவேளை நம்ம பேர்ல அர்ச்சனா பண்றதுக்காக கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க அம்மாவுக்கு பேரம்பேத்திய பாக்கணும்னு ரொம்ப ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டே பார்கவிய பாத்து கண்ணடிச்சான் ஆதி பார்கவி வெக்கப்பட்டுகிட்டே சொன்னா சரி சரி வாங்க இப்படி வெயில நிக்காம வெளியில வாசப்படியில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்கவி முன்னாடி போனா அவளை பின் தொடர்ந்து ஆதியும் போனா ரெண்டு பேரும் வீட்டு வாசல்ல உட்கார்ந்தாங்க அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் சுந்தரம் வந்தாரு ஆதி வந்துட்டீங்களா ஆமா அங்கிள் அம்மா எங்க போயிருக்காங்க என்ன ஆதி உங்களுக்கு விஷயமே தெரியாதா அம்மா இந்த வீட்டை வித்துட்டு வெளியூர் போயிட்டாங்க அப்படின்னு சுந்தரம் சொல்ல ஆதியும் பார்கவியும் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க ஆதி பதட்டமா கேட்டான் என்னது வீட்டை வித்துட்டாங்களா யாருக்கு எப்போ இப்போ அம்மா எங்க பதட்டப்படாத ஆதி உங்க அம்மா உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா இல்லையே மாமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஆதி சொல்லிட்டு இருக்கும் போதே போஸ்ட்மேன் அங்க வந்தாரு இங்க ஆதித்யா யாருன்னு தெரியுமா சார் நான் தான் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு இந்தாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போஸ்ட் போயிட்டாரு அந்த லெட்டர் அவை அம்மா அன்னபூர்ணி எழுதினதுதான் உங்க அம்மா தான் லெட்டர் எழுதிருக்காங்க போல படிங்க அப்புறம் உங்க திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்ல பின்னாடி ரூம்ல இருக்கு வந்து எடுத்துக்கோங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் அங்க இருந்து கிளம்பிட்டாரு லெட்டரை பிரிச்சு படிக்க ஆரம்பிச்சான் ஆதி மகன் ஆதித்யாவிற்கு இப்படி ஒரு லெட்டர் எழுதுவதில் எனக்கு மிகவும் வருத்தம் ஆனால் வேறு வழி இல்லை என்ன செய்வது எல்லாம் என் பூர்வ ஜென்ம பலன் இந்த வீட்டை நான் விற்றுவிட்டேன் இந்த வீடு உங்க அப்பா சுய சம்பாத்தியத்தில் உருவானது உங்க அப்பா சம்பாதித்து வாங்கிய வீட்டை நான் எப்படி விற்கலாம் என்று நீ நினைக்கலாம் இந்நேரத்தில் உங்க அப்பாவின் உயிலை உனக்கு ஞாபகப்படுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன் எனது சொத்துக்கள் யாவும் எனது சுய சம்பாத்தியத்தில் நான் வாங்கியது எனக்கு பிறகு இது அனைத்தும் என் மனைவி அன்னபுரணியை சேரும் பிற்காலத்தில் எங்கள் மகன் ஆதித்யா நடந்து கொள்ளும் விதத்தை வைத்து அன்னபுரணி விருப்பப்பட்டால் மகனுக்கு சொத்தை கொடுக்கலாம் இல்லை என்றால் அவளின் விருப்பப்படி இந்த சொத்தை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் இதுதான் உங்க அப்பா எழுதிய உயில் அதன்படி இந்த வீட்டை ஏன் விருப்பப்படி நான் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அதனால்தான் நான் வீட்டை விற்றுவிட்டேன் இந்த வீட்டை வாங்கியவரின் முகவரியை இந்த கடிதத்தின் கடைசியில் எழுதியிருக்கிறேன் அவரின் அனுமதியோடு நீ இங்கே குடியிருந்தாலும் சரி இல்லை என்றால் உன் மாமனார் வீட்டிலிருந்து வரும் சீர்களை வைக்க பெரிய வீட்டுக்கு குடி போனாலும் சரி இல்லை உன் மாமனார் வீட்டுக்கே போனாலும் சரி உன் விருப்பம் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்னோட இந்த அதிரடி நடவடிக்கை உனக்கும் உன் மனைவிக்கும் ஆச்சரியத்தையும் வியப்பையும் தரலாம் என்ன செய்வது எனக்கு வாழ்க்கை மீது பற்று இல்லாமல் போய்விட்டது எனது அறையை காளிபன சொல்ல உனக்கும் உன் மனைவிக்கும் என்ன உரிமை இருக்கிறது நீங்கள் பேசுவதை எதேச்சியாக தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்த நான் கேட்டுவிட்டேன் என் மனம் சுக்குநூறாக உடைந்து விட்டது உன் மனைவிதான் வேறு வீட்டில் இருந்து நம் வீட்டுக்கு வந்தவள் அதுவும் புதிதாக வந்தவள் அவளுக்கு என்னை பற்றியோ நம் வீட்டை பற்றியோ தெரியாது ஆனால் உனக்கு என்னை பற்றியும் தெரியும் நம் வீட்டை பற்றியும் தெரியும் தெரிந்திருந்தும் கொஞ்சம் கூட உன்னை பெற்று வளர்த்த அம்மா மேல் அன்பு இல்லாமல் உன் மனைவியோடு சேர்ந்து கொண்டு அம்மா ஹாலில் இருக்கட்டும் என்று சொல்கிறாயே பெத்த மனம் நொந்து விட்டது உனக்கு என் மேல் அன்பு இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன் அதனால்தான் இந்த கடிதத்தை ஆரம்பிக்கும்போதே நான் அன்புள்ள மகனுக்கு என்று ஆரம்பிக்கவில்லை இன்னொரு விஷயத்தையும் தெரிந்துகொள் நாளைக்கு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதற்கு அந்த ரூமை கொடுக்க நான் முடிவு செய்திருந்தேன் ஆனால் நீங்கள் அவசரப்பட்டு விட்டீர்கள் இதே என் இடத்தில் பார்கவி அம்மா இருந்திருந்தால் பார்கவி இப்படித்தான் பேசுவாளா இல்லை பார்கவி உன்னிடம் பேசியது போல் நீ அவளிடம் அவள் அம்மாவை ஹாலில் வந்து இருக்க சொன்னால் அவள் சமதிப்பாளா என்ன அம்மாரும் அதை விட்டு கொடுக்க மாட்டார்கள் அதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் என்று உறுதியாக சொல்லியிருப்பாளா இல்லையா நீயே சிந்தித்துப்பார் பார் இந்த வீட்டை விற்று அதில் ஒரு பகுதியை உன் பேரில் வங்கியில் போட்டிருக்கிறேன் ஆனால் அந்த பணம் உனக்கல்ல உன் குழந்தைக்கு உனக்கு மகனோ மகளோ பிறந்து அவர்களுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகும்போதுதான் நீ அதனை எடுக்க முடியும் அதுவரை அந்த பணத்தை நீங்கள் எடுக்க முடியாது இது என் பேரன் பேத்திகளுக்கு இந்த பாட்டியின் பரிசு வீடு விற்றதில் மீதி பணத்தை கொண்டு என் மீதி காலத்தை நான் ஓட்டி விடுவேன் நான் ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்து உள்ளேன் அங்கு எனக்கு என்று தனியாரை கொடுத்திருக்கிறார்கள் உங்க அப்பா ஞாபகமாக நான் வைத்திருந்த பொருட்கள் உள்ள பீரோ மற்றும் எனது புத்தகங்களை நான் எடுத்துக்கொண்டு வந்துவிட்டேன் என்னை இங்கு தேடிக்கொண்டு வர வேண்டாம் நான் இங்கு நிம்மதியாக இருக்கிறேன் உன்னுடைய மற்றும் உன் மனைவியின் உடைமைகள் நம் பக்கத்து வீட்டு சுந்தரமாமா வீட்டின் பின்பகுதியில் உள்ள அறையில் இருக்கிறது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் பொருட்களை வைத்துக் கொள்ள வசதியான வீட்டிற்கு நீங்கள் செல்லலாம் அம்மாவின் அறையை காலி பண்ணி தர சொன்னது அவ்வளவு பெரிய குற்றமா அம்மாவை ஹாலில் இருக்க சொன்னது அவ்வளவு பெரிய தவறா என்று உனக்கும் உன் மனைவிக்கும் தோன்றலாம் நாளைக்கு உனக்கும் பிள்ளைகள் பிறக்கும் அவர்களை இப்படி செய்தால் அப்போது என் நிலைமை உனக்கு புரியும் பிள்ளைகள் என்ன செய்தாலும் அமைதியாக அவர்கள் மேல் பாசத்தை காட்டிக்கொண்டு அவர்கள் கையால் கொல்லி வாங்குவதற்காக பொறுத்து கொள்ளும் சராசரியான அம்மா நான் இல்லை என்பதை நீயும் உன் மனைவியும் புரிந்து கொண்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் உனக்கும் உன் மனைவிக்கும் என் ஆசீர்வாதம் பின் குறிப்பு உன்னிடம் போனில் பேசக்கூட எனக்கு விருப்பமில்லை இல்லை அதனால்தான் இந்த கடிதத்தை எழுதுகிறேன் நீங்கள் தேனிலவு முடிந்து வரும்போது இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்குமாறு அனுப்பியுள்ளேன் இப்படிக்கு திருமதி அன்னபுரணி ராமலிங்கம் லெட்டரை படிச்சு முடிச்சதும் அப்படியே சரிஞ்சு கீழே உட்கார்ந்தாங்க ஆதியும் பார்கவியும் அம்மாவின் அறை அவங்களோட உலகம் அவங்களோட சொர்க்கம் அவங்களோட கடந்த கால நினைவுகள் அவங்களோட நிகழ்கால சந்தோஷம் அதை பிரிக்க நினைக்கிறது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழிய கொடுக்கும் தெரியுமா அதற்கான தண்டனைய மகனு கூட பாக்காம துணிச்சலா கொடுத்திருக்காங்க அன்னபூரணி அம்மா கதை முடிவுற்றது இந்த கதை நான் எழுதின கதை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம தமிழ் வானொலி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இது உங்கள் தமிழ் வானொலி நன்றி வணக்கம்